ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி, சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலான வீடியோவாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எவ்வளோ நாள், எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க, என்னென்ன பிரச்சனைகள், அவங்களோட ஏஜ் என்ன, அதுக்காக அவங்க வந்து என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம மற்ற சிஸ்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவாக நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து, அதாவது நானும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் என்ன மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் ரொம்பவே மனசு உடஞ்சி போன நிலையில் ஒரு மோட்டிவேஷனாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சிஸ்டர் வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட சார்பாக இறைவனை வேண்டிப்போம், வாழ்த்துக்களும் சொல்லிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ்டர், உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணி நவ் ஐ எம் ப்ரெக்னென்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், மை ஏஜ் 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 36 வயசில் அவங்க வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வயசு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்குமே கூட தாராளமாக உங்களால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 30-32 வயசு தாண்டின உடனேயே இனிமேல் என்ன, நம்மளால் இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது, அதுலேயும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு அவங்களே ஒரு முடிவு வந்துடுறாங்க. பட் நிச்சயமாக எல்லாராலையுமே வந்து இயற்கையாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 7 வருஷமாக கிடைக்காத குழந்தை பாக்கியம் இப்போ 36 வயசில் அவங்களுக்கு இயற்கையாக கிடச்சிருக்கு. ஸோ எந்த சூழ்நிலையும் நம்ம மனசை மட்டும் வந்து நம்ம தளர விடவே கூடாது. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 IUI நாட் சக்ஸஸ் பட் நவ் ஐ ஆம் நேச்சுரல் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்காங்க போல். ஸோ ரொம்ப 7 வருஷம் ஆயிடுச்சு, ஏஜும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு IUI ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் பாருங்கள், 2 தடவை IUI கூட வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்காக மனசு தளர்ந்துடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஏஜ் ஃபேக்டராக பார்ப்பாங்க. நமக்கு வந்து ஏஜ் வந்து அதிகமாகிடுச்சு, இனி என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இல்லைன்னா மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே எங்கே நமக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியராக, அப்போனா சுத்தம் இனிமேல் நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை போல் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக யாராக இருந்தாலுமே ஒரு விரக்திக்கே வந்துடுவோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம சிஸ்டர் வந்து மனசு தளராமல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான், ரொம்ப பெருசாலாம் எதுவுமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிள். நான் ஃபாலோ பண்ணது அத்தி ஜூஸ், அதாவது அத்தி பழம். இது வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோவாக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலர் அத்தி, அதாவது ட்ரை ஃபிக்கு, ட்ரை அத்தியை வந்துட்டு வாங்கி டெய்லி ஊற வச்சு 5 பழம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அந்த இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். பட் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸாக எடுத்திருக்காங்க, அத்தி ஜூஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாதாம் வால்நட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக ரொம்ப செலவு பண்ணி வேறு எதுவும் செய்ய முடியலனா கூட டெய்லி பேசிக்காக ஒரு 5-6 பாதாம் ரெண்டு பேருமே ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டாலே போதும். இல்லைனா வால்நட் சேர்த்துக்கலாம், வெறும் பாதாம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து சிஸ்டர் ஃபாலோ பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, இந்த பாதாம் வால்நட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக் க்ரோத்துக்கு, விந்தணுக்களோட குவாலிட்டிக்கு, விந்தணுக்கள் நல்லா அதிகரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எக் வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறமா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு, கருமுட்டை வெடிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து இந்த 2 டிப்ஸ்லேயுமே இருக்குது. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மை ஹஸ்பண்டுக்கு அஸ்வகந்தா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்களோட விந்தணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் அதோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் இந்த அஸ்வகந்தா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தென் ப்ரேயர் அண்ட் பூஜா தென் வாக்கிங். இந்த வாக்கிங் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுவும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து பெருசாக ஜிம் போகணும், இல்லை வீட்லேயே ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பேசிக்காக டெய்லி ஒரு 5000-10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணாலே போதும், அதுவே வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இது பண்ணுறதுனால 80% உங்களுக்கு வந்து அந்த கன்செப்ஷன் அப்படிங்கிற சான்சஸ் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணலை அப்படின்னாலும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக டெய்லி வந்து பேசிக்காக ஒரு 1 hour வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஒரு டிப் ஒரு ரெமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரேயர் அண்ட் பூஜா. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோடய நம்பிக்கை அது என் லைஃப்லேயுமே நடந்த விஷயம். நம்ம என்ன ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டு ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி டயட் டிப்ஸு அப்படி இப்படின்னு ஃபாலோ பண்ணால் கூட ஒரு பக்கம் இறைவனோட அருளும் நமக்கு நிச்சயமாக வேணும். அது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட காரியங்கள் வந்து கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது எனக்காக நான் சொல்லலை, எல்லாருக்காகவும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்ன தான் வந்து நீங்கள் IVF ட்ரை பண்ணுறீங்க அது ட்ரீட்மெண்ட் தானே எனக்கு எப்படி சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை IUF ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸே ஆகும். ஏன்னா நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ மருந்து மாத்திரைகள் உடலளவுலேயும் நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், கடைசியில் வந்து அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலே அது வந்து இறைவனோட அனுகிரகம் நமக்கு தேவை. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன தான் டயட் டிப்ஸ் போடுறோம் ஒரு பக்கம் போட்டாலும், லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் போட்டாலும், ஒரு ஹோம் ரெமெடிஸ் போட்டாலும், சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த விரத முறைகளை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலில் சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம். ஸோ அதை பார்த்து இது வரைக்கும் சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதங்கள் அந்த சஷ்டி விரதம் இருந்த பிறகே வந்து உடனடியாக கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து கோகுலாஷ்டமி சம்பந்தமாக, அப்புறம் அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய இந்த குழந்தை பாக்கியத்துக்குன்னே முக்கியமாக இருக்கக்கூடிய சில விரத முறைகள், விரத தினங்கள், விழாக்கள், இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் எல்லா விதமான டிப்ஸும், குழந்தை பாக்கியத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த சிஸ்டர் மாதிரி முழு நம்பிக்கையோட, அதே சமயத்தில் ரொம்ப செலக்டிவாக நமக்கு எது ஓகேவாக இருக்குமோ அப்படிங்கிற சில ஈஸியான டிப்ஸை சூஸ் பண்ணி முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.